Hello friends, welcome to Priya Selva's kitchen. இன்னைக்கு நம்ம சங்கரா மீனை வச்சு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்துட்டு சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசனை வரும். நம்ம வந்துட்டு ரெண்டு வகையாக மீன் குழம்பு பண்ணலாம். ஒன்று வந்துட்டு தேங்காய் சேர்த்து, இன்னொன்று தேங்காய் இல்லாமல். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து தான் பண்ணுறேன். இந்த தேங்காய் சேர்த்து பண்ணுற மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இங்கே ஒரு மிக்சி ஜாரில் அரை கப்பு போல் தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு 10-12 அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து இதை நல்லா வந்துட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகாமல் நம்ம குழம்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நமக்கு வந்துட்டு அந்த பச்சை வாசனை இருந்துகிட்டே இருக்கும். குழம்போட புளிப்புக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். நான் தக்காளியை நம்ம வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புளியை வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதக்கிட்டோம். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் கரைச்சி வச்சுருக்க புளியையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு வந்துட்டு திக்னஸ் கொடுக்கறது தனியாத்தூள் தான். நான் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்துட்டு ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. இந்த டைம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கூட குறைய இருந்தால் நீங்கள் அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். அதனால் வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த குழம்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நான் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு திக்காக இருக்குது. மேலே வந்துட்டு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்துட்டு மிதந்து வந்திருக்கு. நான் இங்கே சங்கரா மீனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இது ஒருவாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5-7 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நமக்கு மீன் நல்லா வெந்துடும். இப்போ மீன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நமக்கு வந்துட்டு ஊற்றின எண்ணெயும் பார்த்திங்கன்னா மேலே நல்லா ஃப்ளோட் ஆகி வந்திருக்கு. இப்போ நமக்கு சங்கரா மீன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா பிரியா செல்வாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.